தாயுள்ள மற்ற தமிழர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பொதுவான எல்லாருமே மொபைல்லையும் வாட்ஸ்அப் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் என்னென்ன, நம்ம எப்படியெல்லாம் மெசேஜ் பண்ணலாம், அதில் இருக்கிற ட்ரிக் என்னங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆண்ட்ராய்ட் தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டிப்ஸ் அத்தனையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாம் இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்குவோம். வாட்ஸ்அப்பில் நம்ம ஏதோ ஒரு குரூப்போ இல்லை ஏதோ ஒரு மெசேஜோ அனுப்புறதுக்கு யாரோ ஒருத்தரையோ செல் பண்ணிக்கோங்க. உள்ளார போயிட்டு சும்மா ஃபஸ்ட்டு ஒரு இது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு அட்டு போட்டிங்கன்னா இந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேர் எல்லாம் இப்படி மேலே வந்துடும். ஒரு அட்டு போட்ட உடனே, அதாவது யாருக்காவது நீங்கள் தனியாக செப்பரேட்டாக ப்ரைவேட்டாக அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இந்த அட்டு போட்டு அவங்கள செலக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் ஈஸியாக இவங்களுக்கு தான் மென்ஷன் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கும். அதுக்காக தான் இப்படி சொன்னால் இவங்கள தனியாக நான் கேட்ட மாதிரி ஆகிடும். மெசேஜ் பண்ணிட்டோம்னா இவங்களை தனியாக கேட்ட மாதிரி ஆகிடும். மறுபடியும் அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த ரெண்டாவது ட்ரிக் என்னென்னா, ஸ்டார் போட்டுக்குங்க. ஸ்டார் போட்டுக்கிட்டு ஏதாவது எழுதுங்க. இப்படி எழுதிட்டு மறுபடியும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் என்னெல்லாம் வேணுமோ அதை எழுதிட்டு மறுபடியும் ஸ்டார் போட்டிங்கன்னா அந்த பார்த்திங்களா அந்த லெட்டர் வந்து போல்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ராங்காக தெரிகிறனால அது பார்க்குறவங்களுக்கு தனியாக எடுத்து கொடுக்கும். நீங்கள் பெருசாக ஒரு சென்டென்ஸை எடுக்க எழுதுகிறப்ப சென்ட்ரல் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு வேர்டை வந்து நல்ல போல்டாக காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி சென்ட்ரலை மட்டும் அந்த வார்த்தைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா எழுதுகிற மெசேஜுக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ மூணாவது ட்ரிக் பார்ப்போம். எழுதுற ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டுக்குங்க. அண்டர்ஸ்கோர் போட்டுக்கிட்டு சும்மா நீங்கள் என்ன வேணாலும் எழுதிங்க. மறுபடியும் அண்டர்ஸ்கோர் போட்டிங்கன்னா இட்டாலிக் லாங்குவேஜில் வந்துடும். இட்டாலிக் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எழுத்து அப்படியே சாய்வாக இருக்கும், அந்த மாதிரி வந்துடும். மறுபடியும் இப்போ நாலாவது ட்ரிக்கு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி எஸ் படுத்துக்கு போட்ட மாதிரி இருக்குல்ல, இதை நீங்கள் போட்டுக்குங்க. ஏதோ ஒன்று எழுதுங்க. இப்போ நாம் எழுதிட்டு மறுபடியும் அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இப்போ நம்ம எழுதியிருக்கிறதுக்கு அடித்து விட்ட மாதிரி அந்த கோடு போட்டுட்ருக்கு. இந்த ட்ரிக்கு நீங்கள் சில இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஏதாவது இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை மாதிரி அடித்து விட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த ட்ரிக்கு நாலாவது ட்ரிக்கு பார்ப்போம். இப்போ இந்த சிம்பிள் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இப்போ நாம் எழுதுகிறோம். இப்போ எழுதிட்டு இதே சிம்பிளை நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் எழுதுகிற எழுத்தினுடைய ஃபாண்ட் மாறிடும். பாருங்கள் இப்போ வேறு ஃபாண்ட் ஸ்டைலில் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், மற்ற எழுத்துக்கும் இந்த எழுத்துக்கும் பார்த்திங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மறுபடியும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு வீடியோ ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள். இதில் போயிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. கேமரா ஆன் பண்ணிட்டு இப்போது நான் இந்த மொபைலை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். எடுத்துட்டேன். ஃபோட்டோ எடுத்த உடனே மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து கிராப் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அதை கிராப் பண்ணலாம். கிராப் பண்ணி தேவையில்லாத இடத்த விட்டுட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மைலிஸ் இருக்குது. இந்த ஸ்மைலிஸில் நீங்கள் என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணலாம். பாருங்கள் ஏகப்பட்ட ஸ்மைலிஸ் இருக்குது. ஆட் பண்ணுறது மட்டும் இல்லாத இதை நீங்கள் கலர் கூட மாற்ற முடியும். பாருங்கள் அது எப்படிங்கிறத நான் செய்கிறேன். சும்மா இந்த ஃபோட்டோ நான் ஆட் பண்ணிட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா கலர் மாற்றிக்கலாம். என்ன கலர் வேணாலும் நம்ம வைக்க முடியும். இது நீங்கள் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டி எழுத்துனீங்கன்னா டெக்ஸ்ட்டு ஏதாவது நீங்கள் இந்த இதுலேயே நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ எடிட்டர் அப்படிங்கலாம் தேவையே கிடையாது. நீங்கள் இதுலேயே எந்த வேலை வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி மெசேஜ் அனுப்புகிறப்ப அனுப்பிக்கலாம்.
அதே மாதிரி லாஸ்ட்டாக இருக்கிற இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கையிலே எழுதலாம் எது வேணுனாலும். கலர் மாற்றிக்குங்க. நீங்கள் எந்த கலர் வேணாலும் மாற்றி எழுதுனீங்கன்னா அந்த கலரில் எழுதிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவை நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணால் இந்த ஃபோட்டோ அப்படியே போவோம். இந்த மாதிரி நிறையா ட்ரிக் இருக்குது, இது ஹிடனாக இருக்குது, இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, தெரிஞ்சுக்கங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்க நண்பர்கள் யாராவது கேட்டாங்கனாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.